ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஓமினியுடைய ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். யூஸ்டு காரில் ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த கார் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த காருடைய ஃபுல் ரிவ்யூ பார்த்து நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம். வாங்க இந்த காருடைய ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ இந்த காருடைய ஃப்ரண்ட் பொசிஷனை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து 2012 மாடலாக இருந்தாலும் ஒரு புது கண்டிஷனுக்கான தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். எப்போவுமே வந்து ஒரு காரை கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு புது காரோட இந்த யூஸ்டு காரை வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. யூஸ்டு கார் வந்து எப்படின்னா என்ன ரேட்டுக்கு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு அந்த காரை வந்து நம்ம மதிப்பீடு செய்யணும். வேறு காரோடையோ அல்லது வேறு கம்பெனி காரோடையோ அந்த ஒரு காரை யூஸ்டு காரை வந்து கம்பேரிசன் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ இந்த கார் என்ன கண்டிஷனில் இருக்கோ அதை அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து வேறு காரோட கம்பேரிசன் பண்ணுறது வந்து நல்லா இருக்காது. வாங்க இந்த கார் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கார் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க. இந்த கார் வந்து ரெண்டாவது ஓனரு. இந்த லைட்டு மட்டும் கொஞ்சம் எப்போவுமே வந்து இந்த ஒரிஜினல் லைட் வந்து கொஞ்சம் நாளில் வந்து ஒரு ஃபேடிங் வரும். அந்த ஃபேடிங் எப்பவும் போல தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சுல்ல. ஸோ அதனால் இந்த ஃப்ரண்ட் பொசிஷனில் மட்டும் இருக்குது. பட்டு அடியெல்லாம் ரொம்ப பெருசாக, அடியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு இது தான். அது அந்த டென்ட்லாம் வந்து நார்மலாகவே ஒரு யூஸ்டு காரில் வரக்கூடிய ஒரு இது தான். பெயிண்டிங் வந்து ஓகே தான். ஒன்று சொல்லி அப்படின்னா இது எல்லாமே கம்பெனி பெயிண்டிங்கில் தான் இருக்குது. சின்ன சின்ன இது தான் இருக்குது. பட் ஆனால் ஓவராக வந்து இது வந்து அடிபடலை. ஸோ ஃப்ரண்டில் வந்து கார் நல்லாவே இருக்குது. இதில் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு 10 வருஷத்தில் வந்து ஒரு குறை சொல்கிற அளவுக்கு இந்த கார் வந்து இல்லை. ஓமினினால் பெரிய பெரிய படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கடத்தலுக்கும் வில்லங்கை பயன்படுத்துறதுக்கும் தான் சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மைக்குமே வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு, ஒரு கமர்ஷியலுக்கு ஒரு சூப்பரான கார். இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான கார். மாருதி சுசுக்கியில் வந்து இந்த கார் போட்டதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ கிடச்சிதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு சூப்பரான காரு. பட்டு சினிமாக்களில் வந்து இதை வந்து வேறு மாதிரி கொண்டுகிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படியே சைடில் பார்ப்போம். சைடில் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க போட்டிருக்காங்க, இந்த சன்ரூப் இதெல்லாம். ஸோ டோருக்கெலாம் டோரு எல்லாமே நல்லா இருக்குது. டோரும் பார்த்திங்கன்னா லாக் பண்ணுறதுக்கெலாம் வந்து அந்த ஒரிஜினல் மாறாமல் தான் இருக்குது. டோருமே வந்து ஒரு ஸ்மூத்தாக தான் ஓப்பன் ஆகுது. ஒரு யூஸ்டு காரில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது புதுசு மாதிரி. பட் அந்த இந்த காரில் வந்து நல்லாயிருக்கு, ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு லாக் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயம். இந்த காரில் வந்து ஒரு ஸ்மூத்தாக வந்து டோரிங் இருக்கிறது. அடுத்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குங்க. கிட்ட கொண்டு வா. எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, அற்புதமாக இருக்குது. இந்த சின்ன சின்ன துருக்கள் வந்து பொதுவாகவே வரும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில். ஏன்னா இந்த தண்ணி இதில் வந்து தேங்கும். அப்படிங்கும்போது இந்த துருலாம் வந்து வரும். அதெல்லாம் அப்படியே பின்னாடி வந்துட்டோம்னா பின்னாடியுமே நல்லா தான் இருக்குது, எந்த இதுவும் இல்லை. பேக் டோர் பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதாங்க இப்போ வேறு கார்லலாம். அது இல்லாமல் இந்த காரை வச்சுருக்கவங்க வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து கார் வச்சுருக்கவங்கக்கிட்ட வந்து அந்த காருக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல தொடர்பு இருக்கணும். அப்போ தான் அந்த கார் எப்போவுமே நல்ல ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கும். அந்த வகையில் இந்த காரை வச்சுருக்கவங்க வந்து இந்த காரை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோர்லாம் பாருங்களேன், நல்லா போயிட்டுருக்கு. நல்லா தான் இந்த டோர்லாம் இருக்குது. பொதுவாக வந்து இந்த காரை வந்து வெயில் மலையில் போடலைன்னு நினைக்கிறேன், இல்லைனா அதோடைய வித்தியாசமாக இருக்கும். இந்த காரை வந்து இது வந்து செகண்ட் ஓனரு. இவங்க ஃபஸ்ட் ஓனர் எப்படி வச்சுருந்தாங்கன்னு தெரியல. இன்னொன்று வந்து இது வந்து டீபோர்டாக இருந்து ஓன் போர்டாக மாற்றிருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா அந்த டோரை வந்து நம்ம விட்டோன்னே அழகாக போய் லாக் ஆகுது. ஸோ இதெல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் கீழே வந்து இந்த ஃபுட்பேஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. ஃபுட்பேஸ்லாம் ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்று குறை சொல்கிற மாதிரி இல்லை. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டேஞ்சர் லைட்டு, ஆனால் பிரேக் அடிங்கண்ணே, இண்டிகேட்டர் சிக்னலு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. லெஃப்டில் போடுங்கண்ணே, லெஃப்டில் இந்த பார்க்கிங் லைட் எல்லாமே வந்து இன்றைக்கு வரைக்கும் பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்கன்னா அந்த காருடைய மெயின்டெனன்ஸை நம்ம பார்த்துக்கிறணும். ஒரு பொதுவாகவே ஒரு காரை வந்து அவங்க ஓனர் சொல்லாமையே நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அந்த லைட்டு, வைஃபரு, இந்த விஷயங்கள்லாம் அவங்க உட்காச்சுனாலே அவங்க எல்லாத்தையும் உன்னிப்பாக பார்த்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இது வந்து ஓகே. இந்த காரில் வந்து எல்லாமே வந்து
ஒரு பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கா. இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் சின்ன சின்ன கிராச்சஸ் இது பொதுவாகவே எப்படி உருவாகும் அப்படின்னா அந்த பட்டி திங்கிறீங்களா இந்த மழை பெஞ்சு இந்த அளவுக்கு சின்ன சின்ன தண்ணி உருவாகும் துடைக்காமல் ஒழுங்காக இல்லாமல் இல்லாட்டி உப்பு தண்ணி பட்டு இதாகும் அது வடிஞ்சிக்கிட்டே இருந்து உள்ளே வந்து ஊறி போய் வரும். இது வந்து மெயின்டெனன்ஸில் வந்து சொல்ல முடியாது. பொதுவாகவே எல்லா கார்லேயும் ஒரு இடத்துலையாச்சும் இந்த மாதிரி பொத்துக்குறோம். அது புது கார்லேயே பார்த்தீங்கன்னா ஷோரூமில் நிப்பாட்டியிருப்பாங்க பார்த்தா பொத்துக்குறோம். அதனால் இதெல்லாம் 10 வருஷத்தில் இந்த விஷயம்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்திருக்குங்கும்போது ரொம்ப சூப்பரான கார் தான் இது. அதெல்லாம் இந்த சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்குது இது கொஞ்சம் கிட்டே போட்டு சின்ன சின்ன கிராச்சஸ் தான் இருக்குது. ஒரு டோர்லேயும் வந்து ஸோ டோரு இந்த சைடு பாடியெல்லாம் வந்து ஒரு ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. எந்த இடத்துலையும் டென்ட்லாம் இல்லை. சின்ன சின்ன டென்ட்டுகள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த பெயிண்டிங் வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து சைடில் கிராச் ஆகுறது இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப யோசிக்கக்கூடாது. பொதுவாகவே நல்லா தான் இருக்குது. டோருடைய ஃபினிஷிங் பார்ப்போம். டோருமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸ்ப்ரிங்கெலாம் நல்லா இருக்குங்க. ஸ்ப்ரிங்கெலாம் நல்லா தான் இருக்குது. எடுத்து விட்டால் துப்பாக்கி மாதிரி போகுது. ஓகே ஸ்ப்ரிங்கெலாம் நல்லா டைட்டாக இருக்குது அதனால தான் அந்த ஒரு இது இருக்குது. டோர்லேயும் பெரிய டென்ட்டுலாம் இல்லை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. லக்கேஜ் கேரியரும் பொதுவாகவே நிறைய வண்டியிலலாம் பார்க்க முடியாது. லக்கேஜ் கேரியருமே நல்லா வச்சுருக்காங்க. பொதுவாக லக்கேஜ் கேரியரில் வந்து துரு பிடிச்சி பாதி கம்பி வெளியில் இருக்கும். இந்த லக்கேஜ் கேரியர் நல்லா தான் இருக்குது. அது மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் உள்ள டோர் பார்ப்போம். லெஃப்ட் சைடு டோரும் நம்ம நல்லா ஃப்ரீயாக தான் ஓப்பன் ஆகுது லாக் ஆகுது. ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. இதுலேயும் வந்து எந்த ஒரு துருவும் இல்லை. அடுத்து டயரை பார்ப்போம். டயர் வந்து பேக் வீல் வந்து கண்டிஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. 50% இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு ஃப்ரண்ட்டு டயரு. ஸோ இப்போ காருக்கு உள்ளே போயிடலாமா? காருக்குள்ளே போய் உள்ளே எப்படி இருக்குது இன்டீரியர் என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். வாங்க இன்டீரியர் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே இன்டீரியருமே வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் தாங்க இருக்குது. சில கார்லாம் பார்த்திங்கன்னா ஓம்னிலாம் பார்த்தீங்கன்னா கலட்டி டேஷ்போர்டை கழட்டி தனியாக வச்சுருப்பாரு வரையில் கையில் கொடுத்து விடுவாருங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரிஜினலாக இருக்குது. அப்படியே கேமரா இருக்கா? சில கார்லெலாம் பார்த்திங்க அப்படின்னா அநியாயத்துக்கு துரு ஏறி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா இன்டீரியர் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ எடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்க வேணாம். பொதுவாகவே வந்து இந்த ஃபினிஷிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு குவாலிட்டியில் இருக்கும். பாருங்கள் ஆடியோ சிஸ்டம்லாம் இருக்குது வேலை செய்யுமா. ஃபினிஷிங் இருக்குது ஸ்டேரிங்கில். ஸ்டேரிங்கில் ஒரு ஃபினிஷிங் இருக்குது. கிளட்ச் பேடு கிளட்ச் பேடு லிவரு ஹேண்ட் பிரேக்கு ஓரளவுக்கு அந்த ஃபுட் பேஸ்லாம் வந்து நல்லா இருக்குங்க. துரு இல்லை. அடுத்தது சின்ன சின்ன துருக்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் சுரண்டிட்டு இது வந்து இதனால் எப்படி ஏற்படுது அப்படின்னா அந்த தண்ணி வந்து நம்ம இதில் பட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால் அந்த துரு ஏற்படும். இதை வந்து நம்ம நல்லா சுரண்டி பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்தே இருக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு பார்த்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இது மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு இதோடு நிற்கிது. இல்லாட்டி இந்த பாருங்கள் இதோட இன்னும் மோசமாக பொத்து போகும். எந்த இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன தண்ணி ஊற்றுறதுனால நடக்கக்கூடிய ஒரு செயல்கள். இதெல்லாம் வந்து வருஷத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா இது கம்மி. சிலவங்கெல்லாம் 4 வருஷத்துலே காரை தனியாக வைக்கிறாரு. இது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சீட்டும் வந்து நல்லா சீட் போட்டிருக்காங்க. ஸ்பாஞ்செலாம் உள்ள டேமேஜ்லாம் இல்லை. ஸோ பஞ்சு எல்லாமே நல்லா இருக்குது. டேமேஜ்லாம் இல்லை. அப்படியே நம்ம பின்னாடி போவோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பின் சீட்டு எப்படி இருக்குது பின்னாடியோட இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பின்னாடி வந்து ஓமினியில் போகிறது உண்மைக்குமே வந்து ரோட்ஸ் ராய்ஸில் என்ன ஃபுட் பேஸ் இருக்குமோ அந்த ஃபுட் பேஸ் வந்து ஓமினியில் இருக்குங்க. வேறு எந்த கார்லேயும் உங்களுக்கு இந்த ஃபுட் பேஸ் கிடைக்காது. ரோட்ஸ் ராய்ஸில் இப்படி தான் இருக்கும் பேக் சீட்டு. ஸோ அந்தளவுக்கு இது வந்து நல்லாயிருக்கு. அப்பல்சர் நல்லா அடிச்சிருக்காங்க. வெல்வெட் அப்பல்சர் இதெல்லாம் என்னென்னா ஆனால் வேக்கம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்பல்சர் எல்லாமே நல்லா அடிச்சிருக்காங்க. பட் உள்ளே வந்து சீட் கோர் நல்லாயிருக்கு. நான் பார்த்தேன்.
சீட் கோர் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சீட் கோர்லெலாம் வந்து நம்மளுக்கு பெருசாக யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் நான் அருமையாக இருக்குது. பேக் சீட்டுக்கு வந்தாச்சு. பேக் சீட் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது. சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. இதுதான் ஒரிஜினலுக்கு மேலே தான் அது போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? இது ஒரிஜினலுக்கு மேலே போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் நம்ம பொதுவாகவே ஒரு கார் வாங்கினாலே அடுத்த ஒரு சீட் கவர், அந்த ஸ்டேரிங் வந்து கவர், இதெல்லாம் நம்ம போடணும். அது வந்து ஒரு முதல் வேலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எதுவும் ரொம்ப பிடிக்கலைங்க, நல்லா இருக்குது. அடுத்து தர ஃப்ளோரு. ஃப்ளோரில் வந்து அந்த ஃப்ரண்ட் சீட்டில் மட்டும்தாங்க துரு இருந்துச்சு, மற்ற எந்த இடத்துலையும் துரு இல்லை. ஃப்ளோருமே நல்லா இருக்குங்க, ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. உள்ளே வந்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் வந்து நல்லா இருக்குங்க, நல்ல ஃப்ளோர் வந்து நல்லா இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கேஸ் வந்து வண்டி வரையிலே கேஸ் வந்திருக்கு, சிலிண்டர் போட்டு தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து இப்போ செகண்ட் ஓனர் வாங்கையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியாபார நோக்கத்தில் தான் அந்த காரை எடுத்திருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டரை எடுத்துட்டு பெட்ரோலுக்கு மாற்றிருக்காங்க. இதோடைய செட்டப்பும் இருக்குது, நீங்கள் கார் வாங்கையில் இதோடைய செட்டப்பையும் சேர்த்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு கேஸில் போட்டு ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துருந்துன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அது ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. ஃப்ளோர் வந்து நல்லாயிருக்கு, ஃப்ளோரில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள், ஃப்ளோர் சீட்டில் ஃப்ளோரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் இந்த காரை வாங்கினீங்கன்னா அப்படியே ஓட்ட வேண்டியதான், இதில் வந்து எந்த எக்ஸ்ட்ரா வேலையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூப். ரூப்பில் வந்து உங்களுக்கு துரு இருக்கா என்னென்னு நம்ம பார்த்துருவோம். தெரியுதான்னு பாருங்கள். ரூப்பில் வந்து நம்ம ரூஃப்லையும் வந்து எந்த ஒரு துருவும் இல்லை. ரூப்பும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். ஆக்சிலேட்டர் பெடலு இந்த சைடு ரஸ்ட்டு, அதாவது துருவெலாம் இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க துருவெலாம் எதுவும் இல்லை. நார்மலான இந்த இது இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு திருப்பு நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க. இந்த துரு, இந்த சின்ன சின்ன துருலாம் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது வந்து வண்டியுடைய மெயின்டெனன்ஸில் வந்து குறை சொல்ல முடியாது, பொதுவாகவே மெயின்டைன் பண்ணணும். இப்போ இது கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதை பாருங்களேன், 11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியில. ஆரன் நல்லா இருக்குது. கீழே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம் வாங்க. சொல்ல மறந்துட்டு, பம்பர் வந்து உங்கள் கையில் இருக்குது. ஆனால் வந்து இந்த வண்டியிலலாம் ஏர் பேக்கே இல்லை, டாட்டாஜிலலாம் ஏர் பேக்கே இல்லை. ஆனால் வந்து கவர்மெண்ட் மொட்டட்டின்னு பம்பரெலாம் கலட்ட சொல்லுது. எந்த வண்டிக்கு பம்பரை கலட்டணுங்கிற கூட தெரியல கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இந்த வண்டியில் பம்பர் இருக்குது, வேணும்னா இந்த வண்டியோட சேர்த்து கொடு வாங்கையில் இந்த பம்பரும் வந்துடும். அதே மாதிரி சிஎன்சி கேஸுக்குள்ள சிலிண்டரும் வந்துடும். இது எல்லாமே அவங்கள கொடுத்துருவாங்க, நீங்கள் கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டெப்னியெல்லாம் நல்லா கண்டிஷனாக இருக்கானே, ஸ்டெப்னியெல்லாம் வந்து கண்டிஷனாக இருக்குது. இந்த வண்டியே நல்ல கண்டிஷனாக இருக்குங்க. நான் விட இந்த வண்டியை எதிர்பார்த்து வேறு மாதிரி எதிர்பார்த்து வந்தேன், பட் நல்ல கண்டிஷனாக இருக்குது. படத்தில் பார்க்குற மாதிரி இது வந்து ஒரு ஓட்ட காடி கிடையாது, இது சூப்பர் காடி. வாங்க கீழே பார்ப்போம், இந்த ஃபுட் பேஸ் கீழே என்னென்ன. ஓகே, கீழே உள்ளதை பாருங்களேன். உள்ளே வந்து உள்ளெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது. சஸ்பென்சர்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த வீல்லையும் பாருங்கள். இதெல்லாம் வந்து நார்மலாகவே அந்த டஸ்ட்டு இருக்கும். இதெல்லாம் பொதுவாகவே கார் வாங்கினாலே உள்ளே வர நம்ம தான் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி தண்ணியை அதிகமாக ஊற்றினாலும் துரு ஏறும். ஸோ துடைக்கணும் பொதுவாகவே காரை வந்து. ஸோ உள்ளே வந்து காருக்கு கீழே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாருங்களேன். எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. கார் டயர் மட்டும் கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் டயர்னால தேயிறது தானே. உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லையும் பார்த்துக்குங்க. இன்ஜின்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்ஜினுடைய சவுண்டை பார்ப்போம்.
ஆக்சிலேட்டர் கொடுக்கணே. லைட் ஆக்சிலேட்டர் கொடுக்க சொல்லு. ஓகே. என்ன நண்பர்களே, இந்த வண்டியுடைய ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்களா? இந்த வண்டி வந்து 111,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2012 மாடலு, செகண்ட் ஓனரு. இப்போட வண்டி வந்து ஒன் போர்டாக மாற்றிருக்காங்க. என்டாஸ்மெண்ட் சிலிண்டரும் இருக்குது. இவங்க வந்து பெட்ரோலாக மாற்றி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் இல்லை. இந்த வண்டியுடைய கண்டிஷனுக்கு வந்து இவங்க வந்து 180,000 தான் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நேரில் விட வந்து பேசி உங்களுக்கு விலை பிடிச்ச விலையில் வாங்கிக்கலாம். கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிட்டு. என்னங்க ஃபுல் ரிவ்யூ எப்படி இருக்குது, கார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.